ஹலோ நண்பா, வெல்கம் டு த ஸ்பீக்கர் பாக் சேனல். நான் தான் உங்க சரண். நம்ம டிக்ஸ் வீடியோ சொல்லி தந்துட்டோம், மணி மேனேஜ்மெண்ட் பிளான் வீடியோ சொல்லி தந்துட்டோம். இந்த வீடியோல ஹியூமன் சைக்காலஜி வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்னலாம் தப்பு பண்ண வச்சு அவங்கள லாஸ் பண்ண வைக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். ட்ரிக்ஸ் வீடியோமும் மணி மேனேஜ்மெண்ட் பிளான் வீடியோவும் பாக்காதவங்க நான் ஐ பட்டன்ல லிங்க் தரேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாத்துட்டு வந்துருங்க. ஹியூமன் சைக்காலஜி தாங்க எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ட்ரிக்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் பிளான் என்னதான் அப்ளை பண்ணாலும் சைக்காலஜி வந்து உங்களை வந்து எப்பவுமே அதை வந்து பண்ண விடாது, உங்க மைண்ட மாத்திட்டே இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கேன், நிறைய நீங்க பண்ணக்கூடிய தப்புங்களை சொல்லியிருக்கேன். வாங்க என்ன கலர் பிடிக் பண்ண முடியும் யாருனாலுமே சொல்ல முடியாது. யாருக்குமே 100% என்ன அடுத்து என்ன கலர் வரும்னு தெரியாது. இருக்கிறது ரெண்டு கலர்னால அவங்க சும்மா அடிச்சு விட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, எதுக்காக உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து ஆசை காட்டுறாங்க அப்படின்னு டீட்டெயிலா சொல்ற பாருங்க. நான் சொல்றதை இப்ப நல்லா எல்லாரும் திங்க் பண்ணுங்க, நல்லா மைண்ட யோசிச்சு திங்க் பண்ணுங்க. இப்ப அவங்களுக்கு என்ன கலர் வரும்னு தெரிஞ்சுட்டா அவங்க எப்பவுமே சம்பாதிச்சுட்டே தானே இருப்பாங்க. ஒரு மேட்சுக்கு 10,000, 1,00,000 அப்படின்னு பெட் கட்டி கட்டி சம்பாதிச்சுட்டே தானே இருப்பாங்க. ஆனா அவங்க கட்ட மாட்டாங்க, அவங்க 10 ரூபா கூட கட்ட மாட்டாங்க, உங்களதான் கட்ட வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கலர் வரும்னு தெரியாது. அவங்க அதிகமா சம்பாதிச்சுட்டா நமக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நமக்கு எல்லாம் டிப்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையா? அவங்க ஏன் டிப்ஸ் தராங்க, எதுக்கு டிப்ஸ் தராங்க? அவங்க நமக்கு டிப்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ்? அந்த மாதிரி ஒரு டைம் ஆகுது நினைச்சு பாத்திருக்கீங்களா? அவங்க நமக்கு எதுக்காக டிப்ஸ் தராங்கன்னா அது ஒரு பிசினஸ் பிளான். அவங்களோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளை எப்பவுமே அடிக்ட் பண்ண வைக்கணும் அந்த கேமுக்கு, நம்மளை எப்பவுமே விளையாட வச்சுட்டே இருக்கணும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறமோ அது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு நம்ம விளாண்டா போதும், நம்ம தொடர்ந்து விளாண்டுட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு வேணும். நம்ம விளாண்டா அவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஒரு 10 ரூபா மேட்ச் போட்டீங்கன்னா அதுல 1 ரூபா ஃபீஸ் பிடிப்பாங்க. அந்த 1 ரூபா ஃபீஸ்ல கம்பெனிக்கு ஒரு 50% ஷேரும், உங்க நீங்க யார் லிங்க்ல ஜாயின் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு 50% ஷேரும் போகும். அதனாலதான் உங்க நீங்க யார் லிங்க்ல ஜாயின் பண்ணீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து ஆசை காட்டி விளாட வச்சுட்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த டிப்ஸ் குடுக்கறவங்க பாத்தீங்கன்னா விளையாடவே மாட்டாங்க, அவங்க இந்த கமிஷன்லயே நம்ம கிட்ட இருந்து காசு சம்பாரிச்சுட்டு போயிருவாங்க. இந்த விஷயம் தெரியாம சில பேரு அந்த லிங்க்ல எல்லாம் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கலர்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க. இருக்கிறது ரெண்டு கலர், 50-50% ப்ராபபிலிட்டி இருக்குங்காட்டிக்கு அவங்க சொல்ற கலர் பாதி டைம் கரெக்டா வரும், பாதி டைம் தப்பா வரும். அது உங்களுக்கே தெரியும் ரெண்டு கலர் தான் இருக்குன்னு. இதுக்கெல்லாம் போய் டிப்ஸ் கேட்டிருப்பீங்க, குத்து மதிப்புல நீங்களா அடிச்சு விட்டாங்க கூட கரெக்டா இருங்க. அந்த மாதிரிதான் அவங்களும் குத்து மதிப்புல உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, அவங்க 100% கரெக்டா வரும்னு ஒருத்தவங்களா சொல்ல சொல்லுங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க அப்படி அவங்க பேச்ச கேட்டு டிப்ஸ கேட்டு கலரை வாங்கினீங்கன்னா அதுல லாஸ் ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு ஏத்துப்பாங்களா? நான் பொறுப்பேத்துக்கிறேன் உங்க லாஸ்க்கு அப்படின்னு அவங்க ஒருத்தவங்களை சொல்ல சொல்லுங்க, யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, உங்க லாஸும் பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி நான் பொறுப்பேத்துக்கிறேன் உங்க லாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட டிப்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. டிப்ஸ் வாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் வாங்கினீங்கன்னா அது உங்க தப்பு தான், நீங்க எதுக்கு அடுத்தவங்க பேச்சு கேட்கறீங்க? உங்க மைண்டுங்க, உங்க பணம், நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது உங்களோட போயிடும். நீங்க இப்போ ஒருத்தவங்க பேச்சு கேட்டு நீங்க வாங்கினீங்கன்னா லாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? ஆட, அவன் பேச்சு கேட்டதுக்கு நானே வாங்கியிருக்கலாம், நானே ஜெயிச்சிருப்பேன், நான் இந்த கலர் தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், யார்கிட்ட டிப்ஸ் வாங்காதீங்க. பணத்தை தாங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ஆனா வந்து பணம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படின்னா பணம் வந்து நம்மளை ரெண்டு விதத்துல கண்ட்ரோல் பண்ணும். ஒன்னு பேராசைப்பட வைக்கும், பேராசைப்பட வச்சு தோக்க வைக்கும், அப்படி இல்லாட்டி பயப்படுத்தி உங்களை தோக்க வைக்கும். ஒரே நாள்ல ஒருத்தவங்க 1,000 ரூபா ஜெயிச்சிருக்கலாம், 5,000 இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாம் ஜெயிக்கும் போது அவங்களுக்கு அவங்களையே அறியாம மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அறியவாங்க, ஓவரா சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமே படாதீங்க, அந்த சந்தோஷம் ஆபத்துல முடியும். அந்த சந்தோஷத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் சிம்பிள் தாங்க, அதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படணும்னு எல்லாம் அவசியமே இல்லை. இப்போ ஒருத்தவங்க தோக்குறாங்கன்னா பயந்துட்டே இருப்பாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டை பெட் கட்டிடுவாங்க. பெட் கட்டிட்டு போயிருச்சுன்னா என்னடா பண்றது, போயிருச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படி பயந்துட்டே பெட் கட்டும் போது அந்த பயம் வந்து அதுக்கு சாதகமா அமைஞ்சு அவங்க தோப்பாங்க. ஓவரா சந்தோஷமும் படக்கூடாது, பயமும் படக்கூடாது, இதை ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க அதிகமா தோத்துட்டீங்கன்னா வைங்க, கவலையே படாதீங்க, சான்ஸ் எப்பவுமே வருங்க, நமக்கான சான்ஸ். நீங்க ஒரு டைம் இப்ப தோக்கும் போது அந்த தோத்த அமௌண்ட்டாவது புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறீங்க, தோல்விக்கு பின்னாடியே. தோல்விக்கு பின்னாடி போனா என்ன வரும்? தோல்வி தாங்க வரும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டைம் எடுத்துட்டு கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நமக்கான டைம் வரும்போது பெட் கட்டணும். அது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். நீங்க சம்பாதிக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதிப்பு வராம இருக்கணும். உங்க கிட்ட இருக்க பணத்தை வந்து நீங்க இழக்காம இருந்தாவே போதும். சும்மா சும்மா ரீசார்ஜ் பண்ணாதீங்க எப்பவுமே. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் மிகப்பெரிய தப்பு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபா போடுறீங்க, அது தோத்துட்டு மறுபடியும் 100 ரூபா போடுறீங்க.
அது தோத்தா ஒரு 200 ரூபா போறீங்க, அப்படி 100 ரூபாவே போட்டு 10 டைம் தோத்து 1000 ரூபா சேர்ந்துருக்கும். அப்படி தோக்கிறதுக்கு ஒரே அடியா நீங்க 1000 ரூபா போட்டு அதுல ஒரு 100 ரூபா எதிர்பார்க்கலாம். 10 டைம் 100 ரூபா போட்டு 1000 ரூபா தோத்தாலும் ஒண்ணுதான், ஒரு டைம் 1000 ரூபா தோத்தாலும் ஒண்ணுதான். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பிளான் வீடியோல சொன்ன மாதிரி தாங்க, நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10% மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எதுவும் தோக்க மாட்டீங்க. சும்மா சும்மா இந்த கேமை போய் விளாண்ட இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க நீங்க. இது வந்து பணத்தை பத்தி இருக்கிற விஷயம்னால, பணம் சம்பாதிக்கிறத பத்தி இருக்கிறனால ஓவரா அடிக்ட் ஆகுறீங்க. அதுக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க, அந்த ஆப் ஏத்துனதுல இருந்து அதுக்குள்ளேயே இருக்கீங்க. அப்படியெல்லாம் இருக்காதிங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு நீங்க உங்களுக்கு அந்த 10% அமௌண்ட் கிடைச்ச உடனே அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலாட்டி திரும்ப திரும்ப அதுக்குள்ள போயிட்டு இருக்காதிங்க. நாளைக்கு கூட ஏத்தி லாகின் பண்ணி விளாண்டுக்கலாம். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலாட்டி ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. முக்கியமா பாக்கணும்னா கடன் வாங்கி மட்டும் பெட்டே கட்டாதீங்க. நீங்க கடன் வாங்கி பெட் கட்டும் போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நீங்க தோத்துட்டீங்கன்னா கடனும் கட்டணும், பெட்ல தோத்துருவீங்க. உங்களுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. அந்த மாதிரி கடன் மட்டும் என்னைக்குமே வாங்காதீங்க. அதே மாதிரி உங்களோட யூஸ்ஃபுல்லான மணி இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு செலவுக்கு வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னு வச்சிருப்பீங்க, அந்த மணியை கொண்டு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணும் அந்த மாதிரி மணி மட்டும்தான் இதுக்காக கொண்டு வரணும். ஃப்ரெண்ட் இன்கம் பண்ணிட்டான், அதிகமா ஜெயிக்கிறான், நானும் அதிகமா ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சு அதிக அதிகமா பெட் கட்டாதீங்க. அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேற. அவன் ஒரு மாதிரி டைத்துல விளையாடுவான், நீங்க ஒரு மாதிரி டைத்துல விளையாடுவீங்க. அவன் மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கணும், உங்களும் மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். அதை எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. ட்ரிக்ஸ் வந்து சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா மணி மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜி நீங்க கரெக்டா அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே ஒரு பெரிய லாஸ் கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு ஒரு சின்ன ப்ராஃபிட்னாச்சும் பண்ண முடியுங்க. இந்த 3 வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லாஸ் பண்ணிருப்பாங்க அதிக அமௌண்ட். இந்த 3 வீடியோ தெரிஞ்சா மட்டும்தாங்க எப்பவுமே சக்சஸ். ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா இன்னைக்கு சக்சஸ் வர முடியாது. மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா தேவை, சைக்காலஜியும் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே என்ன மோட்டிவேட் பண்ணும் அடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு. மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது இது 3 விஷயத்துல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நம்ம சேனல்ல நான் வந்து மணி பத்தி இருக்கிற ரிலேட்டட் வீடியோஸ், மணி ஏர்னிங் எதுல எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவேன். பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ், 3 பேர் சேர்ந்துதான் இந்த சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அவங்களும் வீடியோஸ் கண்டினியூஸா போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் தருவாங்க, ட்ரெண்டிங் வீடியோஸ் தருவாங்க, அதுக்கப்புறம் சில மோட்டிவேஷனல் கான்செப்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. அதையும் பாக்குறதா பாருங்க. அடுத்த வீடியோ நம்மளது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கற கமிஷனை உங்களுக்கே கன்வெர்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேம்ல எப்பவுமே சைக்காலஜி அப்ளை பண்ணி லாஸ் ஆகாம விளையாடுங்க. பாய் பாய், ஸ்டே சேஃப் கைஸ்.